தற்போது ஒரு அண்மை செய்தி. பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் 17 தேதி வரை 4 நாட்களுக்கு புறநகர் சேவை ரயில் சேவையானது ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை 4 நாட்களுக்கு பராமரிப்பு காரணமாக ரத்து செய்யப்படுகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், 4 நாட்களுக்கு சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான இந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அடுத்த 4 நாட்களுக்கு புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே சார்பில் இருந்து அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகளுக்கான அந்த பராமரிப்பு பணிகள் என்பது நடைபெற்று வருவதால் இந்த 4 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் இடையே இயக்கக்கூடிய அந்த புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த முறை இந்த ரயில் சேவை ரத்து என்ப காரணத்தினால் தொடர்ச்சியாக கூடுதலான பேருந்துகள் மற்றும் அதே போல மெட்ரோக்களும் அந்த அதிகப்படியான குறைவான நேரங்களில் அதிகப்படியான மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டதால் பயணிகள் தங்களது சிரமத்திற்கு உட்படாமல் பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையில் தற்போது இந்த தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிக்கையை அடுத்து எம்டிசி மற்றும் அந்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்புகள் வருமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று முதல் வருகின்ற 17 தேதி வரை 4 நாட்களுக்கு தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே இருக்கக்கூடிய புறநகர் ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், இன்று முதல் 17 தேதி வரை 4 நாட்களுக்கு மதியம் 12:13 முதல் 4:30 வரை புறநகர் ரயில் சேவை வந்து ரத்து செய்யப்படுகிறது. இது குறித்து தெற்கு ரயில்வே அறிக்கை வெளியிட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தவர்கள் நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.